அந்த காலத்துல வந்து எந்த லெவலுக்கு இருந்தது இந்த மாதிரி ஃபைட்டுங்களா? அந்த காலத்துல பாக்ஸர்கள் எக்கச்சக்கமா இருந்தாங்க. அப்புறம் சார்பட்டா, சதுசிரா சார்பட்டா, சுண்ணாமுகுளம் பரம்பரை அப்படிலாம் ஒரு சைடு, எங்கள்கிட்ட வந்து இடியப்பனை இருப்பாங்க, எல்லப்ப சிட்டியா இருப்பாருன்னு ஒரு சைடு நாங்க இருப்போம். சார்பட்டாக்கும் எங்களுக்கு தான் ஃபைட்டு எடுப்பாங்க, நாங்களும் ஃபைட் சேர்ந்து இருப்போம். நான் தோல்வி காலத்து வரலாறு படிச்சுவேன். அரசியல் வேற, பாக்ஸிங் வேற. பாக்ஸிங் வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றதுல பரம்பரை சண்டை, சார்புடா பண்பு எல்லை பிச்சியா பண்பு பண்பு பரம்பரை சண்டை தான் வர்றவங்க. இதுக்கு அதுக்கு அரசியல் சம்மந்தம் கிடையாது. அப்போது பெங்களூர் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் மெயின் போட்டு சேரும் போது டஃப்பாக கொடுத்தது ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர். அவர் என்னோட ஹைட்டாக வெயிட்டாக இருப்பார். அவர்கிட்ட ஒரு ஃபைட்டு ஆறு ரவுண்டு சண்டை சேரணும் போது டிடி மாசின்றவர் தான் எல்லாரையும் அடிச்சுட்டு நம்பர் ஒன்னாந்தார். அதுக்கப்புறம் அவரை நம்ம எப்படியாவது அடிக்கணும், அந்த கப்புங்களை வாங்கணும்ன்றது ஒரு ஆர்வமாக இருந்து அவர் மேலே சண்டை சேர்ந்து 75 ரவுடிஸோட பாக்ஸிங் வேறு. ரவுடிஸ்ன்றது ரோட்டில் சண்டை போட்டு ஓடுறதான் ரவுடிஸ். கலையை கலையாக தான் கற்றுக்கணுமே தவிர ரோட்டுக்கு எத்துன்னு வரக்கூடாது. பிளாக்ல போடும் டிக்கெட்டுங்கெல்லாம். அந்த அளவுக்கு பாக்ஸிங் ஒரு போராட்டம் மாதிரி. இப்போ அந்த பாக்ஸிங்லாம் இப்போ யாரும் எடுக்கிறது இல்லை. என்னோட அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு அந்த ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்ன்றது. பாக்ஸர் மிஸ்டர் கேஜி சண்முகம் ஐயா அவங்கள தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இவர் யாருன்னு இது வரைக்குமே எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எங்கள் ஏ ஃபியூச்சர் வைஸ் சேனலுக்காக திருப்பியும் வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் ராஜா. சொல் ராஜா. ஐயா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண, வேலை செஞ்சுட்டு ஐசப்பில் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் தேவையில்ல ஒரு சில பிரச்சனைலாம் பண்ணின்னு வரோம். ஓகே. நீங்கள் வந்து இந்த சார்பட்டா பரம்பரையே நீங்கள் தான் அடித்து காலி பண்ண அந்த மாதிரி வந்து உங்களை தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அந்த காலத்தில் வந்து எந்த லெவலுக்கு இருந்தது இந்த மாதிரி ஃபைட்டுங்களாம்? அந்த காலத்தில் பாக்ஸர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. பழைய பாக்ஸருங்க, ரெண்டாவது பாக்ஸர்லாம் வந்தாங்க கொண்டாங்க. அப்புறம் சார்பட்டா, சதுசிரா சார்பட்டா, சுண்ணாமுகுளம் பரம்பரை அப்படிலாம் ஒரு சைடு, எங்கள்கிட்ட வந்து இடியப்பனை இருப்பாங்க, எல்லப்ப சிட்டியா இருப்பாருன்னு ஒரு சைடு நாங்கள் இருப்போம். அப்படி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு தான், அவங்களுக்கு சார்பட்டாக்கும் எங்களுக்கு தான் ஃபைட்டு எடுப்பாங்க, நாங்களும் ஃபைட் சேர்ந்து நிற்போம். அதில் வெற்றி தோல்வி எல்லாருக்கும் சகஜமாக வந்துன்னு போயின்னு இருக்கோம். அதில் சில நேரத்துலலாம் பெரிய பெரிய பாக்ஸர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. அருணாச்சலம் தேடி கட்டவிட்டு காலப்பன்றவர், மதுரை செட்டியார் என்றவர், அப்புறம் பரமசிவன் நாட்டார் என்றவர், அவங்க காலத்தில் அவங்களாம் நம்ம பரம்புற மாதிரி. அதில் வந்து சார்பட்டா பரம்பில் கித்தரி முத்து இருந்திருக்காரு, அப்புறம் அருணாச்சலம் இருந்திருக்காரு, அப்புறம் சுருட்டு முருகேசன் ஒரு பெரிய பாக்ஸருங்க. அவங்களாம் இருந்து அப்படியே படிப்படியாக நண்டுன்னு வர ஸ்போர்ட்ஸு தான் பாக்ஸிங். பரம்பரை காப்பாற்றுறதுக்காக ராவும் பாவம் கஷ்டப்பட்டு பாக்ஸிங் சேர்ந்து அவங்க பேரும் புகழ்த்துன்னு வந்துருந்தாங்க. ஆனால் குத்துச்சண்டைனா ஒரு விளையாட்டு மட்டும்தானே? கலை, விளையாட்டு தான் கிளை, கலையாச்சே. அது வந்து வெற்றியும் தோல்வியும் ரெண்டும் சகஜமாக வந்தது தான் அந்த பாக்ஸிங் கலை. அது காலம் முடிஞ்சால் நேரு ஸ்டேடியம், ஸ்கவுட் கிரவுண்டு, எஸ்சிஎஸ்டிடல், கண்ணப்பத்திடல், இங்கெல்லாம் அடிக்கடி இன்னாண்டுக்கும் அடிக்கடி சேர்ந்துன்னு வருவோம். மொத்தமாக நீங்கள் சொல்கிற இந்த பரம்பரை டீம் எல்லாமே மொத்தமாக மீட் பண்ணுறாரு அந்த டைமில் மீட் பண்ணுவீங்களா நீங்கள்? மீட் பண்ணல, அவங்கள வந்து வெளியேற்றாலுங்க செட் பண்ணுவாங்க. பாக்ஸிங் யார் யார் இருக்காங்க, இவங்க அவங்க இருக்காங்க, அவங்க இங்கே இருக்காங்க, எல்லப்பிச்சர் பரம்பரைக்கும், சார்பட்டா பரம்பரைக்கும், இடியப்ப நகர் பரம்பரைக்கும், சார்பட்டா பரம்பரைக்கும் சார்ந்து ஃபைட் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஒருவர்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸருங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, பெரிய பாக்ஸருக்கு ஒரு சைட் போர்டுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படி கொடுத்து கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. அதில் கான்ட்ராக்ட் எடுக்கிறது வந்து கல்யாண சுந்தரன்றவர், கிருஷ்ணன்றவர், அப்புறம் சிவாஜி பலராமன்றவர், கூட சில ஆளுங்கள்லாம் ரொம்ப பேர் பணம் இருக்கிறவங்க செட் பண்ணுவாங்க. யார் யார் அச்சின்னு வராங்க, எவ்வளோ அச்சின்னு வராங்கன்றதில் அவங்கள செட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நேரு ஸ்டேடியம், இந்த ஸ்கவுட் கிரவுண்டு இங்கெல்லாம் பாக்ஸிங் கிடைக்கணும்னா மப்சலில் சேர்ந்துட்டு வந்தால் தான் இங்கே கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே பேர் புகை தான் இங்கே வரோம், இங்கே கலெக்ஷனுக்காக இதை ஸ்டடி பண்ணுவாங்க. அது மாதிரி தான் வந்து ஒரு ஆளும் இந்த சிட்டியில் பாக்ஸிங் செய்வாங்க. யார் நல்லா செய்கிறாங்க, எவ்வளோ நல்லா செய்கிறாங்கன்ற காரணத்தை வச்சு தான் இங்கே பாக்ஸிங் எடுப்பாங்க. இவங்களுக்கு கலெக்ஷன் ஏற்படணும் இல்லையா, அதுக்கு சில பணம் முதலாளிங்க பணம் போட்டு பாக்ஸிங் செட் பண்ணுவாங்க.
ஆனால் அந்த காலத்திலேயே இந்த அரசியலுக்கும் இந்த பாக்ஸிங்குக்கும் எதனா சம்மந்தம் இருக்குங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அரசியல் வேற, பாக்ஸிங் வேற. பாக்ஸிங் வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றதுல பரம்பரை சண்டை, சார்புடா பண்பு எல்லப்பிச்சியா பண்பு பண்பு பரம்பரை சண்டை தான் வர்றவங்க. இதுக்கு அதுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது. ஐயா, இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ஃபைட் போட்டிருப்பீங்க ஐயா? போட்டிருப்பேன் ஐயா, 20-25-30 சண்டை போட்டு. நீங்கள் ஒரு 30 ஃபைட் கிட்டே போட்டிருக்கீங்க. இந்த 30 ஃபைட்டுங்கள்லேயே நீங்கள் போட்ட ஃபைட்லேயே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த ஃபைட்டு தான் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் எந்த ஃபைட்டை சொல்லுவீங்க? சண்டை வந்து சின்ன சண்டை பெரிய சண்டை பண்ணினே வந்தால் யார் யார் பேர் புகை எடுக்கிறாங்களோ அவங்க பேரில் அச்சிக்கினே வந்தால் லாஸ்டில் இருக்குன்னு சண்டை செட் ஆகும். சண்டை செட் ஆகும்போது லாஸ்ட்டில் கவர்னர்கிட்ட பரிசு வாங்கும்போது பெங்களூர் அண்ட் தமிழ்நாடு பாக்ஸிங் நடந்தது. அதில் வந்து கவர்னர் பட்வாரி தலைமையில் நடந்தது 78. அப்போது பெங்களூர் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் மெயின் போட்டு சேர்ந்துக்கும் போது டஃப்பாக கூத்துது ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் மைசூர்லேருந்து பெங்களூர் மைசூரில் சண்டை போட்டு வந்தார் ஆரோக்கியசாமி. அவர் மேலே நான் செய்யும்போது அவர் என்னோட ஹைட்டாக வெயிட்டாக இருப்பார். அவர்கிட்ட ஒரு ஃபைட்டு 6 ரவுண்டு சண்டை சேரணும் போது அவரு கிட்ட நகர விடாத என்ன ஃபைட் பண்ணியிருந்தார். அப்புறம் நம்மளும் ஒரு ஐடியா பண்ணி நம்மளும் அவரை வச்சு பேரும் புகழ் வாங்கினோம். அதனால ஸ்பெஷல் கப்பு 2 கப்பு கொடுத்தாங்க அதில். அதோட அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த காலத்தில் வந்து நான் இப்போ ஒரு பாக்ஸிங் போகிறதா இருந்தால் அதுக்கேற்ற ஃபுட்டு அதுக்கேற்ற இதுவெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து ஈஸியாகவே எனக்கு கிடச்சிருது. நான் உடம்பையும் ஏற்றிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த காலத்தில் வந்து உடம்பையும் கட்டையாக வச்சுருப்பாங்க, அப்படியே நல்லா ஃபிட்டாக இருக்கணும், என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அதுக்கு? ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணணும், ரன்னிங் போகணும், சேடணும், பேக் அடிக்கணும், இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு இருக்குது சாப்பிட்ணும். ஃபுட்டு கேவுர் மாவு கஞ்சி, கேவுர் மாவு அது இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நல்ல ஹெல்த்தான பொருளாக சாப்பிடுவோம். முட்டை, இது ஆம்லேட்டுங்க, பால், பாதம் பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு திக்காக உடம்பு வரும். நல்லா ஒழிக்கணும். ஒழிச்சா தான் நம்ம அங்கே ஒரு 10 ரவுண்டு சண்டை செய்கிறோம்னாக்கா ஒழிச்சா தான் நம்மளுக்கு அந்த பேரும் புகை வரும். அந்த 10 ரவுண்டும் சண்டை செஞ்சிக்கும் போது நம்மளுக்கு சில மேல் மூச்சு அதெல்லாம் வராது. இருக்கிறதுக்காக ரன்னிங் போவோம், சேடை போவோம், மூட்டை அடிப்போம். இப்படிலாம் ஒரு சண்டை போட்டு எல்லோரும் மேலே சண்டை சேர்ந்து வெற்றி பெற்றுருக்கோம். மொத்தமாக வந்து நீங்கள் டோட்டல் இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் விளையாடிட்டீங்கன்றீங்களா? இந்தியாவிலேருந்து சில வெளியேற்ற ஆளுங்களாம் இங்கே வருவாங்க, நாங்களும் இங்கே செய்வோம், அவங்களாம் வந்து வின் பண்ணுவாங்க, நாங்களும் வின் பண்ணி வருவோம். அப்படி நடந்துருந்தது தான். லாஸ்ட்டில் கவர்னர்கிட்ட சவுத் இண்டியன் சாம்பியன்ஷிப் வாங்கினேன். அதுக்கப்புறம் சில பரிசல் நிறைய வாங்கியிருக்கேன். ஐயா, நீங்கள் இந்த மாதிரி ஃபைட் போட்டுகிட்டே இருக்கும்போது இடையில திடீர்னு ஒரு ஸ்டாப் வச்சு மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பாக்ஸிங்கின்னு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் விஷயம் எல்லாமே இருக்கும். மற்ற டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க வருமானத்துக்கு? வருமானத்துக்கு என்ன? பாக்ஸிங் தான் தொழில். 24 மணி நேரம் ஆமாம், தொழிலே பாக்ஸிங் தான். ஏன்னா எங்கள் காலத்தில் அந்த காலத்தில் பெரிய பாக்ஸருங்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்களாம் இருக்கும்போது அவங்கள வின் பண்ணணும், அவங்களாம் எடுக்கணும்னா ஒரு ஒரு சண்டைக்கும் ஒரு ரேட்டு மாறின்னு போவோம். அந்த மாறின்னு போகும்போதில் இந்த பாக்ஸிங்கில் பல்லவனூர் அடிக்கணும், அவங்கள அடிக்கணும், இவங்கள அடிக்கணும். இப்போ டிடி மாசின்ற ஒரு பெரிய பாக்ஸர், அவர் மேலே நம்ம செய்யணும், அவர் பண்ணணும், அவர் அடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் சில பாக்ஸிங்கில் சேர்ந்துங்கன்னு சின்ன பாக்ஸர் பெரிய பாக்ஸரும் சேர்ந்து வந்தால் அததுக்கு வருமானம் ஜாஸ்தி வரும். ஒரு இடத்துல இது 10,000 கிடைக்கும், 5,000 கிடைக்கும், 20,000 கிடைக்கும். அப்படி சேர்ந்து மாதிரி தான் இந்த பாக்ஸிங். இதே பாக்ஸிங் பண்ண மாதிரி தான் அதுக்கப்புறம் எங்கள் மாமனாரும் ஒரு சார்புடாக்காரர் தான். அப்போ அவங்களாம் கேட்டுன்னு இருக்கும்போது சரி இவன் நல்லா பேரும் புகை ஏற்றுக்கானே இவருக்கு நம்ம பொண்ணு கொடுக்கலாம் சொல்லி அதில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுது. அந்த பேர் புகழுக்காண்டி மட்டுமே உங்களை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்றீங்க? ஆமாம், அந்த பெருமை அந்த பேர் தான் வேணும். அந்த பேர் தான், இதுதான் உங்களுக்கு. சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களே, அதுக்கப்புறம் இருக்கிற காலகட்டத்தை எப்படி கழிச்சிங்க? ஐசிபியில் வேலை சேர்ந்து ஓரளவுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போ நல்லபடியாக எந்த குறையும் இல்லாத காலத்தை தெரிஞ்சு. இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஷூட்டிங்லாம் வேற போயிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். அது எந்த மாதிரி ஷூட்டிங்லாம் போய்? அதெல்லாம் எப்போனா ஒரு வாட்டி எந்த படம் வரும் அதெல்லாம் போய். என்ன கேரக்டருக்கு கூப்பிடுவாங்க, என்ன ரோலுக்கு? சும்மா ஸ்டண்ட்டில் இருக்கேன், சினிமா ஸ்டண்ட்டில் இருக்கேன். காரணம் என்ன? எதுக்காக இந்த பாக்ஸிங்ல வந்து இவ்வளவு உயிரா வச்சிருந்தீங்க? இதெல்லாம் வந்து எங்க பரம்பரையா நந்தன் வர சண்டை. இதெல்லாம் பரம்பரையா எங்க பெரியப்பால இருந்து
எங்கள் அண்ணன்லேருந்து கேஜி குப்பன் எங்கள் அண்ணன் பேர் அவர்லேருந்து அப்புறம் நான் சண்டை செய்ய ஆரம்பித்தேன். அவர் ஒரு அஞ்சு ஏழு எட்டு சண்டை சேர்ந்தார். அதுக்கப்புறம் அவர் நின்றுட்டார். அதுக்கப்புறம் நான் தலையெடுத்து நான் எல்லாரையும் வின் பண்ணி ஒரு பொசிஷனில் வர்றதுக்கு நான் சேர்ந்தேன். அது ஆர்வம் தான். அந்த காலத்தில் நடக்கிற சண்டை டிடி மாசின்ற தான் எல்லாரையும் அடிச்சுட்டு நம்பர் ஒன்றா இருந்தார். எல்லாரையுமே அவர் அடிச்சுட்டு எங்கள் பரம்பரையெல்லாம் அவர் வின் பண்ணி வந்தார். அதுக்கப்புறம் அவரை நம்ம எப்படியாவது அடிக்கணும், அந்த கப்புங்களாம் வாங்கணும்னு ஒரு ஆர்வமாக இருந்து அவர் மேலே சண்டை சேர்ந்து 75 அவரையும் வின் பண்ணும். இப்போ இந்த பாக்ஸிங்ன்றது இப்போ இந்த மேட்ச்லாம் நடக்குது, இதுக்குன்னு அந்த காலத்தில் கூட்டம் இருந்தாங்களா தனியாக? ஐயோ, எக்கச்சக்கமாக கூட்டம், டிக்கெட்டு கிடையாது. அப்படி இருக்கும், எங்கிற ஊரில் எங்கிற போலீஸ்லாம் அங்கே வருவாங்க. நேரம் போலீஸ் வரும், குதிரைப்படை வரும், நிறைய போலீஸ் வரும், நல்ல டிக்கெட்டு பிளாக்ல போடும் டிக்கெட்டுங்கெல்லாம். அந்த அளவுக்கு பாக்ஸிங்கிறது ஒரு போராட்டம் மாதிரி. இப்போ அந்த பாக்ஸிங்லாம் இப்போ யாரும் எடுக்கிறது இல்லை. அப்போ பணம் செலவு பண்ணி பாக்ஸிங் எடுப்பாங்க. எடுக்கும்போது அந்த வசூலுக்காகவே பாக்ஸிங். இப்போ பாக்ஸிங்கிறது என்னோட அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு. அந்த ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்கிறது ஒய்எம் சண்டை வர்றது, ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் ஒன்று இருக்குது. ஒய்எம் சண்டைன்றது அது வந்து கொஞ்சம் பேர் தான் போவாங்க, அது டிக்கெட் எல்லாம் கிடையாது. அந்த நாங்கள் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் செய்யறோம்னா அந்த காலத்தில் முகமது அலி, மைக் டைசன் இவங்கெல்லாம் செய்கிறாங்க பார்த்தியா, அதை மாதிரி சண்டை நாங்கள் செய்யுது. அது வந்து டிக்கெட்டு கொடுத்து ஜனம் வந்து பார்க்கும். அதில் பல ஆயிரம் ஜனங்க வந்து பார்ப்பாங்க. கடவுள் புண்ணியத்தில் அந்த பேரும் புகழோடு நாங்கள் நின்றுக்குவோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தால், ஓ இவன் அந்த பாக்ஸிங் தான், அவன் அந்த பாக்ஸிங் தான், சரி இவனுக்கு அவனுக்கு ஃபைட் போட்டால் எப்படி இருக்கும் என்ன, அப்படியே சில பேர் வந்து செட் பண்ணுவாங்க. அதுங்களே சேர்ந்துக்கிட்டு அவங்க வெற்றி போட்டால் லாஸ்ட்டில் முடிஞ்சிடும் கதை. உங்களுக்கு அடுத்து நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது நீங்கள் பாக்ஸிங் என்று இது கற்றுக் கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும? இப்போ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் யாரும் எடுக்கிறது இல்லை, அதில் யாருக்கும் கற்று கொடுக்குறதில்ல. அது என்னோட முடிஞ்சு போச்சு. அதுக்காக இந்த ஒய்எம் சண்டை தான் செய்கிறாங்க. அது ஒருத்தருக்கிட்ட தோற்றுருவையா மறுபடியும் அந்த பேலட்டில் செய்யலாம், அந்த பேலட்டில் தோணுன்னு ஒரு பேலட்டில் கூட செய்யலாம். ஆனால் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்கிறது ஒருத்தருக்கிட்ட தோற்றுறா மறுபடியும் கீ வந்து மேலே வரணும். அதுக்காகவே விடாமுயற்சியாக ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அந்த சண்டையை வின் பண்ணி வந்தால் அது படிப்படியாக மேலே போகலாம். இல்லை அந்த காலத்தில் பாக்ஸிங்குக்கும் இந்த ரவுடிசத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? அது பாக்ஸிங் வேற, ரவுடிசம் வேற. ரவுடிசோட பாக்ஸிங் வேற. பாக்ஸிங் வந்து பொது ஜனங்களோட ஒப்பிட்டு சண்டை போடுறது தான் பாக்ஸிங். ரவுடிஸ்ன்றது ரோட்டில் சண்டை போடணும் ஓடு தான் ரவுடிஸ். அந்த ரவுடிஸ்லாம் பாக்ஸிங்கில் முடியாது. ஃபைட்டில் வந்து நீங்களும் உங்கள் ஆப்போசிட்டும் போட்டார்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அப்போ அந்த ஆப்போசிட் பார்ட்டி உங்களை அந்த அந்த டைம்லலாம் அந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க மாட்டாங்களா? ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அன்னையோட முடிஞ்சிடும். அந்த கத்துறாங்க பாரு, கூட அடி அடின்னு வாங்க, நம்மளை அடிக்குதோ அவங்க அடிக்குதோ அப்படின்னு சொல்லி அதோட பாக்ஸிங் முடிஞ்சிடும். அது மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா? அது எவ்வளோ முடிஞ்சோ சண்டை தொடர்ந்துருக்குன்னா அந்த மாதிரி எதனா மேட்ச் முடிஞ்சோட உள்ளதை அடிச்சுக்குவாங்க சில ஆளுங்க. அடிச்சுன்னு வெளியே வந்தால் சில பேரே இந்த வாட்டி எப்படின்னா கேஜி சண்முகம் யாருனா விட்டு அடிக்கணும் செய்யணும்னு சொல்லி அவங்களே ஆளை தயார் பண்ணி விடுவாங்க. விடும்போது அவங்க மேலே நம்ம சண்டை போட்டு அவங்களையும் வின் பண்ணியிருக்கிறோம். விட்டு அத்தனை பாக்ஸிங் முடிஞ்சிச்சு. நான் தோல்விக்கானது வரலாறு படிச்சுவேன். நீங்கள் அப்போ எது இருந்தாலும் வந்து செயலில் மட்டும்தான் காட்டிடுவீங்கன்றீங்களா? ஆமாம், செயலில் தான் செய்வோம், ரோட்டிலலாம் செய்ய முடியாது. அப்புறம் நம்மளுக்கு தான் நரசிங்க பாரியா பாக்ஸரு ரோட்டில் போகிறவங்களை அடிக்கிறான் அவங்கள அச்சான்ற பேர் வரக்கூடாது இல்லையா. கலையை கலையாக தான் கற்றுக்கணுமே தவிர ரோட்டுக்கு எத்துன்னு வரக்கூடாது. அதில் நான் எல்லாரையும் வின் பண்ணிட்டு நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஐயா, நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கிறதுல எத்தனை மேட்ச் நாக் அவுட் பண்ணியிருக்கீங்க? ஒரு 6-7 சண்டை நாக் அவுட் பண்ணியிருப்பேன். மீதி சண்டையெல்லாம் ரவுண்டு ஃபினிஷ் பண்ணி கப் வாங்கியிருப்பேன். எத்தனை ரவுண்டு வரைக்கும் அதிகபட்சம் எத்தனை ரவுண்டு எடுத்துப்பீங்க ஒரு ஃபைட்டில்? ஒரு ஃபைட்டில் அது வந்து 4 இருக்குது, 6 இருக்குது, 10 இருக்குது. இதில் 6 10 ரவுண்டில் ஒருத்தர் 3 நாக் அவுட் பண்ணுவாங்க. சில பேர் செகண்ட் ரவுண்ட் நாக் அவுட் பண்ணுவாங்க. சில பேர் 10 ஸ்டாண்டர்ட் பண்ணி கப்பு வாங்கியும் இருக்கிறோம். உங்களை வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்த்த அந்த வாதியார் யாருங்க ஐயா? எங்கள் அண்ணன் தான். அவங்க பேர் கேஜி குப்பன்றவர். அவர் தான் என்ன ராவும் பற்றி ஒரு நாலு. அவர் ஏற்கனவே ஒரு 6 சண்டை சேர்ந்துவர். அவர் ஒரு சண்டை தோத்து, 2 சண்டை தோத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன ட்ரை பண்ணார், நான் அவர் மேலே சேர்ந்தவங்க எல்லாரையும் வின் பண்ணேன். அந்த பரம்பரை சண்டைன்றதில் எல்லாரையும் வின் பண்ணி பொதுவாக பேரும் புகழோடு நின்றுட்டேன். உங்களுக்கு முழுக்க முழுக்க அவர் தான் ட்ரைன் பண்ணேன். எங்கள் அண்ணன் தான் முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டு என்னை எடுத்துன்னு வந்தது.
எல்லாமே ஒன்றா தான் இருப்பீங்க அப்போ நீங்கள். ஆமாம், நாங்கள் ஒன்று தான். அவர் என்ன சாப்பாடு கொடுக்குறோ அந்த சாப்பாடு தான். இப்படிலாம் என்னை பார்த்து பார்த்து வளர்த்துரு எங்கள் அண்ணன் தான். அப்போ ஒன்றா தான் இருக்கீங்க அண்ணன் தம்பி மாதிரி இது பண்ண. ஆமாம். ஆனால் இந்த படத்துலலாம் வந்து அந்த கொஞ்சம் வேறுபாடு காட்டியிருக்காங்க, அந்த மாதிரி உங்களுக்கு பரம்பரைக்குள்ளேயே வேறுபாடு இருக்குங்களா? பரம்பரைக்குள்ளே எவ்வளோ வேறுபாடு இருக்கும். ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம பரம்பரைக்குள்ளே சண்டை போகிறோன்னா சில பேர் பாக்ஸின்றது ஸ்போர்ட்ஸுன்றது எல்லாம் ஒன்று, பரம்பரை நம்மக்குள்ளேயே சண்டை செய்யணும் கூட அச்சு பண்ணும் அவரை ஃபினிஷ் பண்ணும். அது பாக்ஸிங்லேயே சில போகாமல் போச்சிருப்பா நிறைய வரும். ஒரே பரம்பரைக்குள்ளே ட்ரைனிங் பண்ணுறோமே அது மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் நடக்கும் போக அது இயற்கை தானே. இப்போ சில பேர் சொல்லுவாங்க கேஜி சண்முகாஜன் நான் எல்லோரும் கூட ட்ரைனிங் பண்ணுவேன், அவங்க என்ன செய்வாங்க ஏ அவர் எப்படியா அடிச்சு போடணும்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. நம்ம சிசிய பசங்க அவங்கள நல்லபடியாக வளர்க்கணும், அவங்களுக்கு செய்யணும் கொள்ளணும், அவங்ககிட்ட நம்ம அடி வாங்கணும், நம்மளும் அடி கொடுத்தா தான் அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்ட போய் சண்டை போட்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள்லாம் ட்ரைனிங் பண்ணுவோம். ட்ரைனிங் பண்ணுறத எல்லாம் வித்தியாசம் ஏற்படும் தான், அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. இவ்வளோ வந்து ஒரு போர்க்களமாக வந்து இந்த பாக்ஸிங் வந்து இருந்திருக்கு. கண்டிப்பாக இவ்வளோ ஃபயராக இருந்தது. சடனாக எப்படி ஐயா ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு தெரியாமல் இந்த படம். இப்போ இந்த படமும் வரலன்னா இன்னமும் தெரிஞ்சிருக்காது. அந்த தெரிஞ்சிருக்காது படத்தால் திருப்பி அந்த இது எங்களுக்கு தெரியுது. ஆமாம் ஆமாம். எப்படி எதுக்கு என்ன காரணத்தால் இப்படி சடனாக வந்து அவுட் ஆகிடுச்சு? அவுட் ஆகிடுச்சு. நான் எல்லோரையும் வின் பண்ணி வந்தேன், அப்புறம் ரெண்டாவது அவங்க வின் பண்ண அவங்க விட்டுட்டாங்க. அதே நேரத்தில் போலீஸ் வந்து இந்த ரவுடி தொழில் அந்த தொழில் இது லைசன்ஸ் கொடுக்கூடாது, லைசன்ஸ் கொடுக்குறதில்ல, அதனால பாக்ஸிங் அப்படியே சடன் நின்று போச்சு. இப்போ நீங்கள் இருந்த காலகட்டமும் முகமது அலி மைக் டைசன் இவங்கெல்லாம் முகமது அலி இருந்த காலகட்டம் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது வந்து கனெக்ஷன் வந்திருக்கா இந்த பாக்ஸிங் மூலியமாக? அதெல்லாம் வராது. வர அவங்களாம் வெளியே எடுத்து பாக்ஸருங்க, இப்போ நம்ம இந்த இடத்து பாக்ஸருங்க. இப்போ இங்கேக்குள்ளே சவுத் இந்தியக்குள்ளே வரவங்க செய்வாங்க, சேர்ந்துக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க அமெரிக்கா ரஷ்யா அப்படி உள்ள ஆளுங்க இருக்குதுல, அதுக்கும் எங்களுக்கும் வாய்ப்பு வராது, வாய்ப்பு வரப்போகிறதும் கிடையாது. இப்போ முகமது அலி கூட ஒரு நேரத்தில் வந்து நேர்ஷெடில் கொஞ்சம் ஷோ பைட் மாதிரி வந்து சேர்ந்தார். அதில் அவருக்கு சில வசூலுங்க நிறையாச்சு. அந்த வசம் நிறைய ஆகும்போது அது பார்த்துட்டு அவரும் வந்து ஷோ மாதிரி போயிட்டு நம்மளும் அந்த காலத்தில் ஓ முகமது அலி என்ன எப்படி இருப்பார் ஏது இருப்பார்ன்ற ஆர்வத்தில் போய் பார்ப்போம். பார்க்கும்போது அவரும் வந்து கொஞ்சம் ஷோ போயிட்டு மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டேன். அதில் நல்லா டிக்கெட்டுலாம் போட்டு சேர்ந்துருந்தாங்க. சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க எது பண்ண நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் அவருக்கிட்ட போயிருக்கீங்களா அந்த டைமில்? இல்லை, நம்ம பார்க்குறது தான் கிட்டலாம் ஒன்று போகிறது இல்லை. ஆனால் அவர் என்னைக்காவது நீங்கள் இன்ஸ்பயராக எடுத்துருக்கீங்களா முகமது அலி மாதிரி நம்ம இங்கே இருக்கணும் இந்தியாவில்? ஆ, அதெல்லாம் ஆர்வம் வரும் இல்லையா. முகமது அலி மாதிரி பேர் விடணும், நம்ம பரம்பரையை காப்பாற்றணும், நம்ம எல்லோரும் அடிக்கணும் செய்யணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாத பாக்ஸிங் செய்ய முடியாது. பாக்ஸிங்கே ஆர்வம் தானே முக்கியம். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, எந்த லெவலுக்கு வந்து அந்த காலத்துலலாம் இருந்திருக்காங்க ஒரு பாக்ஸிங் மேட்சை வந்து? இப்பொழுதுக்கு வந்து நம்ம நார்மலாக அதை பார்த்துட்ருக்கோம், ஆனால் வந்து அப்போலாம் இது ரொம்ப மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் வாழ்ந்து வந்திருக்காங்க. இதை கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கும் வந்து சைடில் தாத்தா கிட்ட வந்து பாக்ஸிங் கற்றுக்கலாம்னு தோணுது. ஐயா கிட்ட நானும் எனக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. எப்போ தலைப்புரிய நான் எடுக்கிறேன் கண்டிப்பாக எடுத்து கற்றுக்கலாம். சரி, சொல்கிறீங்க. ஓகே ஓகே. மேலும் இந்த மாதிரி வீடியோலாம் நீ உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஏஆர் ஃபியூச்சர் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இத்துடன் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் விஜய் அனீஷ். நன்றி, டாடா, பாய் பாய், டேக் கேர். நம்ம ஏஆர்டி ஜுவல்லர்ஸில் வட்டி இல்லாமல் நகை கடந்துடுறாங்க, ரொம்ப புதுசாக இருக்குல்ல. நிறைய அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், எல்லா விவரமும் உங்களுக்கு வரும். ஏஆர்டி ஜுவல்லர்ஸ் அண்ட் கோல்ட் லோன் 0% வட்டி இல்லாமல் நகை கடன். தொடர்பு கொள்ள 6391663916.